கட்சி தலைவி அம்மா சொன்னது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை மெய்ப்பிக்கவும் அம்மா வழியில் கட்சியை வழிநடத்தவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கை காட்டிய உங்களில் ஒருவரான கே சி பழனிசாமி நடத்தும் ஜூம் மீட்டிங் 14 தேதி புதன்கிழமை மற்றும் 18 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கவிருக்கிறது. அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டு பேச விரும்பினால் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எண்ணிற்கு அழைக்கவும். அதிமுகவின் எதிர்காலத்தை கொடிபிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான். அழைக்கிறார் கே சி பழனிசாமி முன்னாள் எம்பி. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் சமீபத்திய செயல்பாடுகள் அனைத்தும் பேசுபொருளாக மாறி வருவதை நாம் கண்டு வருகிறோம். சீமான் பிறந்த இடம் சிவகங்கை மாவட்டம் அரணையூர் என்பது நாம் அறிந்த ஒன்றுதான். சிவகங்கை மாவட்டத்தின் முக்கிய பகுதியில் ஒன்று காரைக்குடி. எதற்காக அவருடைய பிறந்த ஊர் பற்றிய செய்திகளை சொல்கிறேன் என்ற வினா உங்களுக்குள் எழலாம். ஆம், நமக்கு தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியே சீமான் தன் சொந்த மாவட்டத்தில் உள்ள காரைக்குடி தொகுதியில்தான் 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறார் என்ற செய்தி கிடைத்துள்ளது. ஆம், அந்த வகையில் நெருங்கிக் கொண்டிருக்கும் 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலிலும் தனித்து போட்டி என்று ஏற்கனவே அறிவித்துவிட்டார் சீமான். அது மட்டுமின்றி அவர் நாடாளுமன்ற தேர்தலில் செய்ததைப் போலவே இந்த சட்டமன்ற தேர்தலிலும் 117 தொகுதிகளில் ஆண் வேட்பாளர்கள், 117 தொகுதிகளில் பெண் வேட்பாளர்கள் என்று பாலின சமத்துவத்தை தேர்தல் அரசியலிலும் அறிவித்திருக்கிறார். இதற்காக அவருக்கு பலதரப்பிலிருந்தும் ஆதரவு குரல்கள் வலுத்து வந்து கொண்டிருக்கின்றன. 2010 துவங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி தான் சந்தித்துள்ள தேர்தல்களில் இதுவரை எதிலுமே வெற்றி பெற்றது கிடையாது. ஆனால் திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்ற இடத்தை பிடித்துக்கொண்டு இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கும் கட்சியில் உயிரோட்டமுள்ள கட்சியாக திகழ்கிறது. அந்த வகையில் ஏற்கனவே 2016 தமிழக சட்டமன்ற தேர்தலில் சீமான் கடலூர் தொகுதியில் நின்றார். அவரும் அவரது கட்சியும் அந்த ஆண்டு தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தன. அதன் பிறகான 2019 நாடாளுமன்ற தேர்தலில் சீமான் எந்த இடத்தில் நிற்பார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதையும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் மட்டுமே கவனம் செலுத்திய சீமான் அந்த தேர்தலில் போட்டியிடவே இல்லை. தற்போது நடக்கவுள்ள 2021 சட்டமன்ற தேர்தலில் சீமான் எந்த தொகுதியில் நிற்பார் என்ற எதிர்பார்ப்பு இதன் காரணமாக எழுந்தது. தற்போது 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலில் சீமான் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில்தான் போட்டியிட உள்ளார் என்ற செய்தி ஆதன் தமிழுக்கு கிட்டியுள்ளது. காரைக்குடி தொகுதியை சீமான் தேர்வு செய்ததற்கு என்ன காரணம், அதன் பின்னணி என்ன என்று பல கேள்விகள் தற்போது எழுந்து வருகின்றன. 1970களில் இருந்து காரைக்குடி தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மூப்பனாரின் தமிழ் மாநில காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ் போன்ற கட்சிகளின் வேட்பாளர்கள் வெற்றி வாகை சூடியுள்ளனர். தமிழகத்தில் சீமானை கடுமையாக எதிர்க்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தேசிய செயலாளர் திரு எச் ராஜா அவர்கள் 2001 இதே காரைக்குடி தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டியிடும், யாரோடும் கூட்டணி வைக்காது என்று அறிவித்த அறிவிப்பானது அவர்கள் தொண்டர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. தற்போது சீமான் அவர்களே தன்னுடைய சொந்த ஊரான சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடியில் நிற்க உள்ளார் என்ற செய்தி மேலும் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்களுக்கு உற்சாகத்தை அளித்துள்ளது என்றே சொல்லலாம். சீமான் கடலூரில் 2016 சட்டமன்ற தேர்தலில் நின்றபோது 12,497 வாக்குகள் பெற்றிருந்தார். அதேபோல 234 தொகுதிகளிலும் அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒட்டுமொத்தமாக பெற்ற வாக்குகள் 458,104 சதவீதத்தில் சொல்ல வேண்டுமென்றால் கிட்டத்தட்ட 1%. ஆனால் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி எதுவும் அமைக்காமல் தனித்து நின்ற நாம் தமிழர் கட்சி எதிர்பாராத கவனத்தை பெற்றது என்றே சொல்லலாம். அதற்கேற்ப தமிழகம் முழுவதும் 40 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிற்க வைத்த நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை 16,45,185. கிட்டத்தட்ட தமிழக வாக்காளர்கள் மத்தியில் 3% வாக்காளர்களை தன் பக்கம் கவர்ந்திருந்தார் சீமான். தற்போதும் 2021 நாம் தமிழர் கட்சி தனித்துதான் களம் காண உள்ளது. எனில் மீண்டும் ஒரு ஏற்றத்தை நாம் தமிழர் கட்சி காணுமா, சீமானை ஒரு மாற்று சக்தியாக மக்கள் எண்ணுவார்களா என்பதை
காலம்தான் முடிவு செய்யும்.